Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனது, யூனிக் ஆனதும் கூட. இந்த கோர்சஸ கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரீமாவே வச்சிருப்பீங்க. இதை வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவும் பார்த்துருக்கோம். ஆனா இதை எப்படி கத்துக்கிறது, இதை எங்க போய் கத்துக்கிறதுக்கு ஃபீஸ்லாம் நிறைய கேட்பாங்களே அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான விஷயத்தை கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரி கோர்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை பற்றின முழு தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமிங் லேமினேஷன். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கோல்ட் அண்ட் ஹாட் லேமினேஷன் ஆல் டைப்ஸ், ஃபோட்டோ கிளாஸ் ஃப்ரேமிங் வித் மவுண்ட், ஃபோட்டோ ஃப்ரேம் வித் லேமினேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸு, அதாவது மக்கு, மேஜிக் மக்கு, ஹீட் செயின், ரப்பர் ஸ்டாம்பு, ஐடி கார்ட், இதெல்லாமே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பார்த்திங்கன்னா பேக் பிரிண்டிங், ஐடி கார்டு, ரோப் பிரிண்டிங், லெட்டர் ஹெட், விசிட்டிங் கார்ட்ஸ், இன்விடேஷன், தேங்க்ஸ் கார்ட், இதெல்லாமே இதில் கவர் ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா 10 நாட்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இதற்கான நேர்காணல் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி வைக்கிறாங்க. 29/10/2024 காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18-45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பு நேரம் கிளாஸ் வந்து காலையில் 9:30 மாலை 5:30 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி காலங்களில் பயிற்சிகளுக்கான தேவையான உபகரணங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. அதை மாதிரி காஃபி, லஞ்ச், இது எல்லாமே அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. குறைந்தபட்சம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற சான்றிதழும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே உங்கள் ஃபேமிலியில் யாராவது 100 நாள் திட்டத்தில் இருக்காங்க, அதற்கான ஐடி கார்டு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, அடுத்தது ரேஷன் கார்டு, பேங்க்குடைய பாஸ்புக், அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4, 100 நாள் கார்டு இருந்துச்சுன்னா அதனுடையது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ மட்டும் 4 கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான என்கொயரிஸ் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு தகவலும் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான். இதனுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா முத்தையா இல்லம், மாடூர், டோல்கேட். இதுதான் கான்டாக்ட் நம்பர், டிஸ்பிளேயாக இருக்கு. கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த நம்பர் தான். உங்களுக்கு ஃபர்தரே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டைரெக்டாக போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே வீட்டிலேருந்து பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேமிலிக்கு பார்த்துக்கிட்டு நம்ம கையில் ஏதோ ஏர்ன் பண்ணணும்னு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் யாருமே சும்மா இருக்கக்கூடாது தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிக்கணும், அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஃபார்வர்டாக அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேற போய்கிட்டே தான் இருக்காங்க. சில பெண்கள் பார்த்திங்கன்னா படிக்கலை, நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஏக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு தெரிகிறப்போ பயன்படுத்திக்கணும், அலட்சியமாக விடாமல் பயன்படுத்தி இதை கற்றுக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அழகாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது ஒரு கிஃப்ட்டு ஷாப் மாதிரி நீங்களே வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து
பெரிய ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூட்டபுளான ஒரு விஷயம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் இருக்க டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரியே நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு யூனிக்காக நல்லா க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 10ல் ஒரு ஆளை தனித்துவமாக தருவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கானது. நம்ம பொதுவாகவே யூடியூப்லலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் மேஜிக் மக்லாம். அந்த மக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருப்போம். அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ நீங்கள் சூப்பராகவே ட்ரெண்டிங்கில் வரலாம். அதை மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டு விஷயங்களை பிஸ்னஸ் பற்றினதை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைய வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நின்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலையை உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு இனிப்படியாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.